வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ் இது ஒரு சிறப்பு பதிவு நம்ம இப்போ பார்க்க போகிற தீபாவளி ஸ்பெஷல் இது வந்து நான் எனக்கு தீபாவளி ஸ்பெஷல் பண்ணுற ஐடியாவே இல்லை ஏன்னா நம்மளுக்கு டெய்லி தீபாவளி தான் எப்போ நல்ல ஷேர் மார்க்கெட்டில் அட்ராக்டிவ் ப்ரைஸ் கிடையாது அப்போ தீபாவளி தான் நம்மளுக்கு பட் நண்பர் மணி டியூஷன் நண்பர் மணி டியூஷன் சேனல் நண்பர் ராமானுஜம் வந்து அவர் சேனல் பாருங்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் வந்து இந்த மாதிரி தீபாவளிக்கு ஸ்பீக்ஸ் போடுங்க அப்படின்னாரு எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக போடுறதுனா பயம் பட் யோசித்தேன் ரெண்டு நாள் லீவில் யோசித்தேன் இதுலன்னா பயம் ஃபியர் இஸ் ஒன்லி ஃபீலிங் யூ டு ஓவர் கம் இட் சொல்லிட்டு ஃபியர்னால் நம்ம வந்து பார்த்து வாங்கணும்னு ஒரு இது இருக்குது பட் நெவர்த்லெஸ் இதுவும் வந்து ஒரு இதுவான விஷயந்தான் நம்ம இது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன் கஷ்டப்பட்டு இதெல்லாம் என்னோடய ஃபேவரெட்ஸு ஆஃப்லே உங்களுக்கு தெரியும் ஆஃப்லேன்றது இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி அண்ட் நம்ம ஆஃப்லே பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஆஃப்லே பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னால் அந்த வீடியோ பாருங்கள் நிறைய ஒரு சில சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க வாய்ஸ் மெயிலில் நிறைய டவுட் கேட்குறாங்க அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் டவுட் பண்ணுறது கஷ்டம் பட் நான் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க முக்கால்வாசி விஷயம் நான் யூடியூப்பில் ஏற்றியாச்சு நான் அடுத்தது கேம்ஸ் வந்து ப்ராசஸிங் ஃபார் மெனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம 10 இயர்ஸ் பேக் 2.5 லேக் க்ரோர் இப்போ 25 லேக் க்ரோர் இன்னும் 10 வருஷம் வந்து 250 லேக் க்ரோர் அப்போ இவங்களும் அந்த ப்ராசஸிங் பண்ணுவாங்க அதாவது நம்ம ஒருத்தரை சார்ந்து இருந்தோம்னா அவர் கூட போயினே இருக்கலாம் ஸோ இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டை சார்புடைய இண்டஸ்ட்ரினால இவங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போகும் சிடிஎஸ்எல் சொல்லவே வேண்டாம் இப்போ ஸ்கேம்ஸும் ரிஸ்க் ஃப்ரீ பிஸ்னஸ் சிடிஎஸ்எல் ரிஸ்க் ஃப்ரீ பிஸ்னஸ் அது வந்து ஒரு லாக்கர் வச்சுட்டு லாக்கர் ரெண்டில் வாங்குற மாதிரி சிறுதுளி பேர் உள்ள மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட எடுத்துருவாங்க ஜிஎஸ்சி ஆரி வீடியோ போட்டிருக்கேன் தனியாக பார்த்துக்கோங்க நம்ம அது புல்லிஷ் வந்திருக்கா இப்போ வந்து இட்ஸ் ஸ்டில் அ கான்ட்ரா இன்வெஸ்டிங் மறந்துடாதீங்க கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த ஸ்டாக்லாம் நீங்கள் பாருங்கள் வீடியோ போட்டப்போ என்ன ப்ரைஸு அப்புறம் இப்போ என்ன ப்ரைஸ் பாருங்கள் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வீடியோ இருக்குது வீடியோ தயவுசெய்து இது பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ நான் இது வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சாய்ஸாக கொடுக்குறேன் ஏன் வாங்கணும்னு அந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கு பேர் ஜெஸ்ஸி சொல்லியிருந்தாங்க நீங்கள் வாங்கலாம் ஐஎக்ஸ் இண்டியன் இதெல்லாம் இதுவும் ரிஸ்க் ஃப்ரீ இது ரிஸ்க் ஃப்ரீ கம்பெனி இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு செம்ம கம்பெனி அதுக்குள்ளேயும் வீடியோ இருக்குது பாருங்கள் ஐஆர்சிடிசி நம்ம இப்போ ஒரு வீடியோ அப்படியே பார்த்து பாருங்கள் ஐசெக் வந்து இட்ஸ் ஒன்லி லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் கம்பெனி HDFC securities are list avala idu they are not only securities they are into mutual fund distribution and a lot of other things okay insurance mutual fund distribution nariya pandranga so adanalu avangalum loss romba romba kashtam they are also do well ISEC lithica intro or pudhu company idhula konjam risk irukku mari vaipu irukku but na or video podukuren paarenga na indha company study pannittu na bullish ah irukken infra na nanum bayanditen பட் நம்ம வந்து நல்லவேளை நான் போய் இந்த கம்பெனி வெப்சைட்டில் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நிப்பான் அசெட் மேனேஜர் நம்மளுக்கு தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இவர் அல்ட்ரா புல்லிஷ் ஆன் நிப்பான் அசெட் மேனேஜ்மெண்ட் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு ஏன் நிப்பான்னு கேட்குறீங்கன்னாக்கா நிப்பான் வந்து இட்ஸ் ஜாப்பனீஸ் கம்பெனி ஜாப்பனீஸ் கம்பெனிஸோட இது கார்பரேட் கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸப்ஷனலாக இருக்கும் பியூர்லி சிஸ்டம் பேஸ்டு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் ஜாப்பனீஸ் வந்து யூஆர் த மோஸ்ட் அதாவது குவாலிட்டி இந்த கைசன்ன்ற வார்த்தை குவாலிட்டி வந்து உலகத்தில் ஒரு புதிய வார்த்தை மீனிங் கொடுத்தது கைசன் குவாலிட்டின்றது ஸோ அதனால் ஐ பெட் ஆன் நிப்பான் அசெட் மேனேஜ்மெண்ட் அவங்க கத்தியமாக ஆங்கே பேங்கிங் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால தான் நிப்பான் அசெட் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த ஸ்டாக்லாம் எப்போ வாங்கலாம் நான் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ பர்பஸ்க்காக 311 நான் வந்து நேற்று க்ளோசிங் ப்ரைஸில் போ தீபாவளி க்ளோசிங் ப்ரைஸில் ஆட் பண்ணிட்டேன் 25,000 ரூபீஸ் ஈச் ஸ்டாக்கு இப்போ நீங்கள் சிறு முதலீட்டாளர்னால் நீங்கள் 5,000 ரூபாய் பெர் ஸ்டாக் கூட வாங்கலாம் பட் அதை நீங்கள் பார்த்துங்க யோசிச்சு நீங்கள் டிசைட் பண்ணி வாங்க இது ஒன்லி எஜுகேஷனல் வீடியோ மறந்துடாதீங்க ரெண்டாவது என்னன்னாக்கா இது வந்து இப்போ நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னாக்கா ஒன்று மண்டே க்ளோசிங் எப்போ வாங்கிடலாம் இல்லை 3 ட்ரான்ச்சாக வாங்கலாம் மண்டே க்ளோசிங் ஒன்று வாங்குங்க ஒரு 15 டேஸ் பொறுத்து வாங்க இன்னொரு 15 டேஸ் பொறுத்து ஒன்று வாங்குங்க ஸோ டிசம்பர் 31st குள்ளே ஃபுல்லாக ஜோலி முடிச்சுடுங்க அதுக்கு அது அதுக்கு மேலே தாங்காது
அதுக்கு மேல புது வருஷம் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நீங்க ஒரு டிரான்ச் வாங்கிட்டீங்க, மேல போயிடுச்சு, பிரைஸ் கண்டிப்பா நீங்க வாங்கணும், கீழே போச்சா கண்டிப்பா வாங்கணும். இந்த மாதிரி ஒரு மனநிலையோட நீங்க மார்க்கெட்ல இருந்தாதான் பணம் பண்ண முடியும். ஐயோ நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேனே, அது 1500 ரூபாய் போயிடுச்சு, செகண்ட் டிரான்ச் ஃபர்ஸ்டே வாங்கிக்கலாமே, அந்த கதையே கிடையாது. ஓகே, அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறீங்க. மார்க் இதில் வந்து நீ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராசஸ். மேலே ஏறினா நல்லது, ஓகே, இறங்கினாலும் நல்லது. ஓகே, மேலே ஏறினா ஓடுற குதிரை, இறங்கினா அட்ராக்டிவ் வேல்யூ, வேல்யூ இன்வெஸ்டிங். அதனால மைண்ட் அப்ளை பண்ணாதீங்க, ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே ஒரு ப்ராசஸ் டிசைட் பண்ணுங்கள், நான் சொன்ன ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் 25,000 வந்து நாலு டிரான்சாக கூட பண்ணிக்கோங்க, பட் டிசைட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் யூ ஹேவ் டிஸ் இந்த ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க, என்ன எப்படி வாங்க போகிறேன்றது. இல்லை மண்டே க்ளோசிங்கில் ஓப்பனிங் வாங்க போகிறேன், ரைட் ஃபைன், க்ளோசிங் வாங்க போகிறேன் ஃபைன், ஒன்று வாங்கி மறந்துடுங்க, அவ்வளோதான். இல்லை எப்போ முடியுமோ அப்போ பேட் பண்ணிட்டுருங்க, அது உங்கள் விருப்பம். பட் இந்த பங்குகள் வந்து நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நத்திங், எதுவும் வந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. இது எஜுகேஷனல் வீடியோ, எஜுகேஷனல் வீடியோ. இதை பற்றி இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனாலிசிஸ் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொன்னால் நீங்கள் வாங்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு 500 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.